வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சர், அதனுடைய கேள்வி பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். வாங்க, நம்ம நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கேள்வி மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஒரு நபரை பற்றி என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளையையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான் அவன் யார். அதுக்கு வந்து நிறைய பேர் மிக மிக சரியான விடையை அநேகர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸில் அனுப்பியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அநேகர் வந்து ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைக்கி கேள்வி என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். யோவான் நம்மளுக்கு தெரியும். யோவான் வந்து ரெண்டு பேர் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமிலியரான யோவான் இருக்காங்க. நேற்று கேட்டிருந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, யோவான் ஸ்நானகன், அதாவது யோவான் ஸ்நானகன். ஸோ நிறைய பேர் மிகச்சரியாக அனுப்பியிருந்தீங்க ஆன்சர். ஸோ வாழ்த்துக்கள். யோவான் வந்து இயேசுவின் சீஷர்ன்றவர் வந்து வேறு, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து யோவான் ஸ்நானன். ஸோ இயேசுவானவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த அந்த யோவான், சகரியா எலிசபெத் அவருடைய மகன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன கேள்வின்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புஸ்தகத்திலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஈஸியான குழு கொடுத்துட்டேன். இப்போ கேள்வி என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் எங்கே சேரக்கடவும். அந்த எங்கே சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நீங்கள் அது என்னன்றதை ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எங்கே, ஸோ எங்கே சேரக்கடவும். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் எங்கே சேரக்கடவும். அந்த எங்கேன்ற இடத்துல வர வேண்டிய வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வசனம் வந்து எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எபிரேயர் நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு நிருப பாடம். ஸோ அது வந்து ஒரு லெட்டர். ஸோ நிருப பாடம் எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனல் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டினை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களா என்பதை நாம் பார்க்கலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திப்பேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.